மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நாவல் பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதால உங்கள் உடலுக்கு எந்த அளவுக்கு இந்த சைடு எஃபெக்ட், அதாவது பின்விளைவுகளை ஏற்படுத்துது, நாவல் பழத்தை சாப்பிட்றதால எந்தெந்த தீமைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, மாம்பழம், கொய்யாப்பழம் இது போன்ற நிறைய வகையான பழங்களை சாப்பிட்ருப்பீங்க. அந்த வகையான பழங்களில் நாவல் பழமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த தீர்வை இந்த நாவல் பழம் தருகிறது. அது போல் குடல் புண் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்ல பலன்களை இந்த நாவல் பழம் உங்களுக்கு தருது மக்களே. ஆனால் அந்த நாவல் பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது, அளவோடு தான் சாப்பிடணும். ஸோ அப்படி அளவுக்கு அதிகமாக நாவல் பழத்தை சாப்பிட்டா என்னென்ன தீமைகள் ஏற்படுன்றதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். அதை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஆரோக்கிய பதிவு, இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் அங்கே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஏங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது. சிறும் சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாவல் பழத்துடைய தீமைகளை பார்க்கறது கூட ஒரு சில நன்மைகளை நம்ம பார்த்துடலாம். செரிமான கோளாறு பிரச்சனைக்கு நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை நன்மையை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வைக்க செய்கிறது. நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டிபயோட்டிக் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா உதவுகிறது மக்களே. ஸோ இப்படிப்பட்ட இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீஸ் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படுறதால இது உடலில் இருக்கக்கூடிய எலும்பை ஆரோக்கியமாக வைக்கவும், உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தி ஆரோக்கியமாக வைக்கவும் உதவுகிறது மக்களே. ஸோ ஆனால் இப்படிப்பட்ட நாவல் பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் போது ஒரு சில தீமைகளையும் இது உங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ நாவல் பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது மற்றும் நாவல் பழத்தை எப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாவல் பழத்தை சாப்பிட்றதுல எந்தெந்த தீமைகள் வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அறுவை சிகிச்சை செய்ய இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த நாவல் பழம் அறுவை சிகிச்சையின் போது சர்க்கரையுடைய அளவை உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஒரு நாளைக்கு 6 அல்லது 7 நாவல் பழம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டும் மக்களே. ஸோ அளவுக்கு அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 6 அல்லது 7 நாவல் பழம் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக நாவல் பழம் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது, அது உங்களுக்கு அஜீரண பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடும். அல்லது நீங்கள் பால் குடித்த பிறகோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது மக்களே. ஸோ ஒருவேளை நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இது போன்ற பிரச்சனைகளாத்தையும் ஏற்படுத்திடும். சர்க்கரை நோய் குறைவாக இருக்கிறவங்கலாம் நாவல் பழத்தை மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வேணும். ஏன் அப்படின்னா, இது ஒருவேளை உங்களுடைய சுகர் லெவலை அதிகப்படுத்த செய்கிறதால உங்களுக்கு நீரிழிவு நோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் சர்க்கரை நோய் குறைவாக இருக்கிறவங்கலாம் நாவல் பழத்தை மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நாவல் பழத்தில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதால இதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் நெஞ்சு எரிச்சல், பசியின்மை மற்றும் வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது இந்த சீசன்லேயே நாவல் பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்குது அப்படின்றதால அளவுக்கு அதிகமாக உங்கள் உடலுக்கு ஒத்துக்காத அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அமிலத்தன்மை உங்களுக்கு வந்து அந்த நாவல் பழத்தில் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நெஞ்சு எரிச்சல், பசியின்மை மற்றும் வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏற்படுத்திடும். ஸோ பார்த்தீங்களா மக்களை, என்னதான் நாவல் பழத்தில் நிறைய நன்மைகள் இருந்திருந்தாலும் ஒரு சில தீமைகள் இருக்கத்தான் செய்து. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படியோ இல்லை நான் சொல்லியிருக்கக்கூடிய வேலைகளையோ நாவல் பழத்தை நீங்கள் சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அப்போ தான் நாவல் பழத்துடைய தீமைகள் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். அண்ட் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது. சரி, நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.